அனைவருக்கும் டிவைன் ஹீரர்ஜின் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு தந்திர சாஸ்திரம். இந்த தந்திர சாஸ்திரத்தை உருவாக்கியவர்கள் நம்முடைய சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், தபசிகள் மற்றும் மகான்கள். இவர்கள்தான் இந்த தந்திர சாஸ்திரத்தை தங்களுடைய ஞான சக்தியினால் கண்டுபிடித்து மந்திரமும் எந்திரமும் மட்டும் ஒரு மனித வாழ்க்கைக்கு பத்தாது, தந்திர சாஸ்திரம் மிகவும் அவசியம் என்று தந்திர சாஸ்திரத்தை பற்றி நம்முடைய பாரம்பரியமான இந்திய சித்தர்கள் தான் இதை கூறினார்கள். தந்திர சாஸ்திரம் என்றால் என்ன, அதை யார் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது பார்ப்போம். தந்திர சாஸ்திரம் என்பது ஒரு டெக்னிக் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஒரு சாதாரண நிலையிலிருந்து உயரிய நிலைக்கு தங்களுடைய கருத்துக்களை கூறுவது தான் இந்த தந்திர சாஸ்திரமாகும். நம்முடைய ஆரம்ப வகுப்புகள், 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்புகளில் காக்கையும் நரியும் என்ற ஒரு கதையில் தந்திரக்கார நரியானது காக்கையை எப்படி ஏமாற்றி தன்னுடைய வடையை பறித்து சென்றது என்பதை பற்றி நாம் படித்திருக்கிறோம். அதாவது ஒரு பாட்டி வடையை சுட்டு வைத்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு காக்கையானது ஒரு வடையை கவி சென்று மரத்தின் மேல் வைத்து வாயில் வைத்து கொண்டிருந்தது. அப்போது இதை கண்ட ஒரு நரி தந்திரமாக இந்த வடையை பறிக்க வேண்டும் என்பதற்காக காக்கையிடம் சென்று, காக்கை காக்கை, உன்னுடைய குரல் அழகாகி இருக்கிறது, ஒரு பாட்டு பாடு என்று கூறியது. காக்கையானது வாயை திறந்து பாட்டு பாடியவுடன் வடையானது கீழே விழுந்தது. உடனே நரியானது, தந்திர நரியானது இந்த வடையை எடுத்து சென்றது என்று நாம் அதில் படித்திருக்கிறோம். ஆனால் தந்திர சாஸ்திரத்தை படித்த காக்கையானது என்ன செய்தது என்றால், அந்த வடையை எடுத்து காலில் வைத்து கொண்டு பாட்டை பாடியது. இதில் முதல் கதையில் ஏமாற்றியது நரி, இரண்டாவது கதையில் ஏமாறியது நரி, ஏமாந்தது நரி என்று இரண்டு விஷயங்கள் தந்திர சாஸ்திரம் அறிந்ததனால் இந்த நிகழ்வு நடந்தது. மேலும் இந்த தந்திர சாஸ்திரத்தை உணர்த்துவதற்காக இன்னும் ஒரு கதை கூட இருக்கிறது. ஒரு பயில்வான் ஒரு களத்தில் நின்று கொண்டு அரைக்கோல் விட்டு கொண்டிருக்கிறான். என்னிடம் யார் மோதி ஜெயிக்கிறார்கள் வாங்கள் என்று அரைக்குவி அழைத்து கொண்டிருந்தான். இந்த பயில்வானிடம் யாரும் சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது என்பதனால் அனைவரும் ஒதுங்கி நின்றார்கள். ஒரு சிறுவன் அவனிடம் துணிச்சலாக சென்று, இந்த போட்டியில் நான் கலந்து கொள்கிறேன் என்று கூறினான். உடனே பயில்வான் சிரித்து கொண்டு, நீ என்னிடம் எப்படி ஜெயிக்க முடியும், நீ ஒரு மகா சிறுவனாக இருக்கிறாய் என்று பயில்வான் கேட்டான். அதற்கு சிறுவன், தந்திர சாஸ்திரத்தை அறிந்த சிறுவன் என்ன சொல்லினான் என்றால், நான் போட்டிக்கு வருகிறேன், ஆனால் நேரடியான மல்யுத்த போட்டிக்கு அல்ல, நாம் பலத்தை பரிசோதிக்கும் போட்டியாகவே தான் இருக்கப் போகிறது என்று கேட்டார். அதற்கு இந்த பயில்வானும் ஒத்துக்கொண்டான். மல்யுத்தவீரன், இவன் இந்த சிறுவன் நம்மிடம் எப்படி ஜெயிக்கப் போகிறான் என்று அகம்பாவத்தில் ஒத்துக்கொண்டான். இப்பொழுது ஒரு கைக்குட்டையை அந்த சிறுவன் பயில்வனிடம் கொடுத்து, உன்னுடைய பலம் மட்டும் இந்த கைக்குட்டையை தூர ஏறி என்று கூறினான். பயில்வானும் அந்த கைக்குட்டையை நன்றாக சுருட்டி தூர எறிந்தான். அந்த இடத்தில் ஒரு அடையாளம் செய்து கொண்டு அந்த சிறுவன் கைக்குட்டையை எடுத்து வந்து, நான் இப்பொழுது இந்த நீ எறிந்த தூரத்தை விட அதிகமான தூரத்தில் என்னால் எறிய முடியும் என்று கூறினான். உடனே அங்கு இருப்பவர்களெல்லாம் ஆச்சரியமாக பார்த்தார்கள். பயில்வான் மல்யுத்த வீரனோ சிரித்து கொண்டு, இது எப்படி உன்னால் சாத்தியமாகும், எரி பார்க்கலாம் என்று கூறினான். உடனே சிறுவன் தந்திர சாஸ்திரம் அறிந்தவன் என்பதனால் அந்த கைக்குட்டைக்குள் ஒரு சிறிய கல்லை வைத்து சர்வசாதாரணமாக சுருட்டி தூர எறிந்தான். அந்த பயில்வான் எறிந்த தூரத்தை விட மிக அதிகமான தூரத்தில் அந்த கல் போய் விழுந்தது. இதைத்தான் ஆங்கிலத்தில் டெக்னிக் என்று கூறுவார்கள். இந்த தந்திர சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் இந்த உலகத்தில் உடல்நலம் மட்டுமல்ல, மனநலம் மட்டுமல்ல, பணநலத்தையும் எளிதில் வென்று விடுவார்கள் என்பது இந்த நிகழ்விலிருந்து தெரிகிறது. மேலும் இந்த தந்திர சாஸ்திரத்தை சீனர்கள்தான் மிக அதிகமாக பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை வளமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். சீனர்கள் எப்பொழுதும் தந்திர சாஸ்திரத்தை 100% கடைபிடிப்பதாக இருக்கிறார்கள். எனவே தான் அவர்கள் வெற்றியாளராக இருக்கிறார்கள். சுமார் 100 ஆண்டுகள் அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன்னர்
சீனா நம்முடைய இந்திய தேசத்தை விட அனைத்து விதத்திலும் குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் உலக அளவில் இப்பொழுது இந்த தந்திர சாஸ்திரங்களை பயன்படுத்துவதனால் சீனர்கள் தான் அனைத்து துறையிலும் முன்னோடியராக இருக்கிறார்கள். மேலும் இப்படிப்பட்ட மகா தந்திர சாஸ்திரத்தை இப்பொழுது தான் இந்தியர்களும் கற்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்தியர்கள் இப்பொழுது மிக அற்புதமாக தந்திர சாஸ்திரத்தை விரும்பி கற்கிறார்கள். இந்த மந்திரம், தந்திரம், எந்திரம் அனைத்தும் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய பொருள்கள் தான். எனவே நீங்களும் இப்படிப்பட்ட தந்திரங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம். மேலும் நீங்கள் ரேக்கி பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் 7373867374 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்டால் உங்களுக்கு அனைத்து தகவலையும் அளிக்க காத்திருக்கிறோம். நன்றி.